Hi friends, aloe blows a vetch, apriya vandu mark panni, epi cut pandrathu abingiradha indha video la paakalam. Na vandu yerkanave neriya videos vandu potruken, aloe blows a vetch apriya mark panni, epi cut pandrathu abingiradhu. Ana nammudaiya new subscriber ketirukanga, aloe blows a vetch, marubadiyum mark panni cut panni kaaminga abin sonnadanaala. Ipa oru siriy size blows, idhu vandu 30 size alavulla blows. Indha blows a vetch epdi vandu mark panni cut pandrathu abingiradha paakalam. First blows la vandu இந்த சைடுல வந்து ரெண்டா மடிச்சுக்கங்க மடிச்சிட்டு ஷோல்டரும் வந்து நேரா எடுத்து வெச்சுக்கங்க பேக் சைடும் வந்து எல்லாமே நீட்டா சுருக்கா இல்லாம எடுத்து வெச்சுக்கங்க இந்த ப்ளௌஸ்ல வந்து फ्रंट neck back neck ரெண்டும் ஒரே அளவு அப்படிங்கறனால நமக்கு फ्रंट neck உம் back neck உம் ஈவனா இருக்கு அதே இது உங்களுக்கு फ्रंट neck வந்து மேல இருக்கும் எப்பவுமே back neck வந்து கீழ இறக்கமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது फ्रंट neck வந்து நீங்க back neck குள்ள உள் பக்கமா வந்து தள்ளி விட்டுருங்க சைடு ஜாயின்ட் எல்லாம் வந்து நேரா எடுத்து விட்டுட்டு கீழ ராய் எட்ஜ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம் கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கங்க இப்போ நம்ம இங்க கீழ லைன் போட்டுக்க நேர் வந்து இந்த இடுப்பு சைடு வந்து இருக்குற மாதிரி கரெக்ட்டா வெச்சுக்கங்க இந்த ஃபோல்டிங் வந்து ப்ளௌஸோட ஃபோல்டிங்கோட கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சிட்டு இந்த மடிப்பு பகுதியில் கரெக்ட்டா வந்து இடுப்பு வந்து செட் ஆகற மாதிரி வெச்சுக்கங்க வெஸ்ட் இந்த சைடு ஜாயின்ட்ட லைட்டா வந்து மேல் பக்கமா இழுத்துக்கங்க அடுத்து ஷோல்டர் ஷோல்டரையும் வந்து முன் பக்கமா வந்து இழுத்துக்கங்க இது ரொம்ப முக்கியமானது ஷோல்டரை நீங்க முன் பக்கமா தான் இழுக்கணும் இந்த சைடு வந்து நமக்கு இந்த ப்ளௌஸ் வந்து போட்ட ப்ளௌஸ் அப்படிங்கறனால நமக்கு நல்ல neck எல்லாம் விரிவாங்கி இருக்கும் அதனால அத வந்து அகலத்தை கம்மி பண்றதுக்காக முன் பக்கமா இழுத்து அளவெடுத்துக்கங்க இதெல்லாம் வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதல பின் பண்ணியும் நீங்க வந்து மார்க் பண்ணலாம் இப்போ நான் இந்த ப்ளௌஸ்ல பின் எதுவும் பண்ணாம அப்படியே தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் கீழ மடிப்பு பகுதி கரெக்ட்டா வெச்சுக்கங்க அடுத்து இந்த சைடு ஜாயின்ல வந்து ஸ்லீவோட மேல இழுத்து இந்த அளவு கரெக்ட்டா வெச்சிட்டு ஷோல்டர் வந்து முன் பக்கமா இழுத்து கரெக்ட்டா வெச்சுக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ல சரியான அளவு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அத நேர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ஷோல்டர்ல இந்த ப்ளௌஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயின்ட் ஆயிருக்கு அந்த ஸ்லீவ் ஜாயின்ட் ஆன நேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது फ्रंट neckல அதாவது பேக் neck இருக்கு பாருங்க அந்த neck நேர் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டருக்கு மேல வந்து மேல தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த அரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு எதுக்காக விட்டுறோம் அப்படினா ஷோல்டர் ஜாயின்ட்டுக்காக வந்து எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் வந்து விட்டுறோம் அடுத்தது இந்த arm ஸ்லீவ் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான அளவு மார்க் பண்ணிருக்கோம் இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக வந்து அரை இன்ச் நம்ம மார்க் பண்ணனும் அதுவுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த ரெண்டு லைனையும் இதோட ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு அடுத்து பேக் neck வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் neckல வந்து சரியான அளவு மார்க் பண்ணாம அதுல இருந்து 1/2 இன்ச் நீங்க முன்னாடி தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம neckல வந்து இங்க முன்னாடி வந்து 1/2 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணிருக்கோம் அந்த நேர் வந்து பேக் neckல 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளியே நீங்க மார்க் பண்ணிக்கீங்க இப்போ பேக் neck வந்து தையலுக்கும் சேர்த்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த சைடு ஜாயின்ட் இருக்கு பாருங்க அந்த நேர் வந்து சரியான அளவு ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கீங்க கீழையும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கீங்க கீழையும் பண்ணிட்டு இந்த சைடுலயும் நேரா மார்க் பண்ணிக்கீங்க இப்போ இதுல வந்து நம்ம ப்ளௌஸ்ல மார்க் பண்ணி தட்டி விடுவோம் இப்போ இந்த மாடல்ல நம்ம மார்க் பண்ணி தட்டி விட மாட்டோம் இந்த arm hole round இருக்கு பாருங்க உங்களுடைய விரலை நீங்க இந்த மாதிரி கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா வெச்சிட்டு அந்த எந்த இடத்துல நமக்கு விரல் வருதோ அந்த இடத்துல அதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கீங்க நம்ம இத வெச்சு பாக்கும்போது தெரியும் நம்மளுடைய finger எந்த இடத்துல இருக்கோ அந்த நேர அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இத இதல மார்க் பண்ணியும் தட்டி விடலாம் அது இன்னுமே ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் இல்ல ப்ளௌஸ்ல வந்து கஸ்டமர் கொடுக்கிற ப்ளௌஸ்ல மார்க் பண்ணி தட்டி விட முடியாது அப்படினா நீங்க finger வெச்சு இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கீங்க இப்போ இது வந்து நமக்கு சரியான அளவுல தான் இருக்கு இதில இருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அது எவ்வளவு அப்படினா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கீங்க இப்போ இந்த சைடுல வந்து நம்ம சரியான அளவு தான் மார்க் பண்ணிருக்கோம் இதில இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கீங்க அந்த நேர் இதையும் மார்க் பண்ணி கீழ மார்க் பண்ணிட்டு இது நேர் வந்து ஸ்கேல் வெச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம்
1 இன்ச் வந்து தையலுக்காக விட்ட நேர் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கங்க இது வந்து சரியான அளவு அந்த நேரும் வந்து ஒரு லைன் போட்டு இங்க கிராஸா கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுக்கலாம் இப்போ வந்து அளவு ப்ளௌஸ் வந்து எடுத்துறலாம் இப்போ அளவு ப்ளௌஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஹோல் வந்து சரியான அளவு எடுத்துறோம் அதல இருந்து தையலுக்காகவும் அளவு எடுத்துறோம் பேக் நெக் வந்து தையலோட சேர்த்தே வந்து அளவு எடுத்துறோம் இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம் आम होल रौंग ले और सिसर कट्टू कीला मड़ी पुर पगदी ले और सिसर कट्टू पनी किंगे अर्थात द स्लीव वंदे कट पनी क्लाम क्लाथ एंड साइड तेरे पीटे स्लीव वंदे इधर वंदे सीरियस साइज ब्लाउस अपनी करनाला नमस स्लीव है करेक्टर ये वना मड़ चिकलाम नालू क्लाथ वंदे वन्ना रकमारी मड़ चिकने फ्राई एज के और लाइन पोटे कीला मड़चे तेकर दुकागे और स्केल अलग लाइन पोट करना पर स्लीव वड़ाया लेंथ वंदे रखतकलाम रेंड स्लीव उम करकटा वंदे ये वना मड़चे करना मड़स्टे कीला ना मड़ी पे पगती लेरंदे करकटा बेच्चिटे स्लीव वड़ाया लेंथ वंदे फर्स्ट मार्क पने किंगे सरिया नालग पन आइंगे सरिया नालग वंदे मार्क पने करना आधे सेम स्लीव वड़ाया सरिया ना राउंड स्लीव राउंड ஐயும் சரியான அளவு மார்க் பண்ணிக்கிங்க அதுல இருந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க இப்ப இந்த ஸ்லீவ் ரவுண்டுமே நம்ம வந்து தட்டி விடாம ப்ளௌஸ்ல மார்க் பண்ணி தட்டி விடாம எப்படி அளவு எடுக்கிறது அப்படினா இந்த கிளாத் வந்து சேம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுல பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி finger வெச்சிட்டு நீங்க அதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க உங்களுடைய finger எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நகத்திட்டு பாத்தீங்கன்னா அந்த finger நேர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இல்ல அந்த தையலும் உங்களுக்கு தெரியும் அந்த தையல் நேரும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரலாம் இப்போ இதுல கீழ வந்து மார்க் பண்ணிக்கிங்க இதுல இருந்து 1 இன்ச் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளௌஸ் வந்து எடுத்துறலாம் இப்போ இது வந்து சரியான அளவு தான் இருக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து தையலுக்காக போட்ட அளவு கீழ இது மடிப்பு பகுதிக்காக இப்போ இது வந்து சரியான அளவுல தான் நமக்கு இந்த ப்ளௌஸ் உடைய ஸ்லீவ் வளைவு வந்து இருக்கு இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்குமே வந்து நீங்க சரியான அளவு வந்து கொண்டு போயிக்கிங்க இங்க வந்து எண்ட் போட்டுக்கங்க இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம் सिस्टर लो सिस्टर कट पने की गे आम पूल राउंड ले और सिस्टर कट पने इट स्लीव ओपन पने इट किलारे इंच वंदे डेप्थ कुड़ते कट पने की गे इंगे ये वंदे और सिस्टर कट पोट देंगे पर स्लीव में अलग ब्लाउस ले कराल गए बच्चे अपड़ी ये वंदे कट पने इटों अर्थात द फ्रंट साइड वंदे रत्तकला फ्रंट साइड வந்து இதல நம்ம நேர் கட்டிங் தான் வந்து வெட்ட போறோம் அதனால இந்த கிளாத் வந்து அப்படியே வெச்சுக்கலாம் நம்ம சைடு வந்து ஓபன் சைடு இருக்க மாதிரி வந்து கிளாத் எடுத்துக்கங்க இப்போ பேக் சைடு இதல கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சுக்கங்க இங்க இந்த செல்வேஜ் பகுதி இருக்கு பாருங்க அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க அது நமக்கு தேவையில்லை அடுத்தது பேக் சைடு கிளாத் இதல வந்து கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சுக்குங்க வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் இதனுடைய அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதல இருக்குற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கும் இதல நமக்கு ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவு அப்படிங்கறனால அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் சிசர் கட் நேர் வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ப்ளௌஸ் வந்து நம்ம எடுத்துறலாம் ப்ளௌஸ்ல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துக்கங்க ஷோல்டரை ரெண்டா மடிச்சிட்டு நடு சென்டர் டாட் நேர் வந்து மடிச்சிட்டு இங்க எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க
இது வந்து தையலுக்காக இப்போ இதுல இருந்து தான் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கறோம் இத வந்து லைட்டா இழுத்து அளவு எடுத்துக்கங்க சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சைடு ஜாயின்டும் இங்க வந்து 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க நமக்கு இதோட முடியுது இந்த தையல் நீர் வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு இந்த பட்டியோட அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் neck எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் neck இதல கரெக்ட்டா ஈவனா இருக்க மாதிரி வந்து வெச்சிடுங்க வெச்சிட்டு இந்த சைடுல வந்து ஃபர்ஸ்ட் இங்க இரண்டாவது டாட்டுகாக மார்க் பண்ணிக்கலாம் கீழ வந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க மறுபடியும் இந்த டாட்ட வந்து நம்ம இரண்டாவது தான் மார்க் பண்ணிருக்க நேர் வெச்சிட்டு பட்டியோட சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கங்க அதுல இருந்து கீழ 1/2 இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு அப்படியே வந்து வளைவு மாதிரி நாம போட்றலாம் அடுத்து இந்த டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹூக் பட்டன் இருக்க சைடு வந்து இந்த கிளாத் வந்து ரெண்டா மடிச்சிடுங்க நடு சென்டர் டாட் இருக்கு பாருங்க அந்த நேர் வந்து இந்த கிளாத் ரெண்டா மடிச்சிட்டு இங்க வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு இதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்து உள்ள வந்து இங்க டாட்காக மார்க் பண்ணிருக்காங்கல கிளாத் விட்டுருக்காங்கல அந்த கிளாத்தோட அளவு சரியான அளவு மார்க் பண்ணிக்கங்க மறுபடியும் அடுத்ததும் கிளாத்தோட அளவு மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதுல இருந்து சென்டர் டாட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டியில சென்டர் டாட்டோட ஹைட் வந்து எடுத்துக்கங்க இங்க 1/2 இன்ச் விட்டுட்டு டாட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்து இரண்டாவது டாட் அதுக்குமே வந்து இங்க 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இரண்டாவது டாட்டோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கங்க இங்க ஆம் ஹோல்ல வந்து நம்ம ஆம் ஹோல் டெப்த் வந்து கொடுக்கணும் அதனால எக்ஸ்ட்ரா கீழ 1/2 இன்ச் இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிக்கங்க இதுலயே இந்த மூணாவது டாட் இருக்கு பாருங்க அது அப்படியே மடிச்சிட்டு இங்க இந்த ஷோல்டர் தையலுக்காக விட்டுக்கோம்ல அதுல இருந்து இந்த டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க இதுலயே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு டாட்டோட லெந்த் வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த மூணு டாட்டுக்குமே நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இப்போ மூணு டாட்டுமே நம்ம எங்க போடணும் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இத வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இங்க சிசர் கட் நேர் வந்து கரெக்ட்டா சிசர் கட் வந்து போட்டுக்கங்க அடுத்தது பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மீதங்க எக்ஸ்ட்ரா கட் கிளாத் வந்து ரெண்டா மடிச்சுக்கலாம் இதெல்லாம் அடிச்சு திருப்புறதுக்காக 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கீழ வந்து லைன் கொடுத்துக்கங்க வி பட்டி சைடு வந்து அளவு எடுத்துக்கலாம் நம்ம கீழ போட்டுர்க்க இந்த லைன் நேர் வந்து இந்த ப்ளௌஸ் வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு இதுல இருக்குற அளவு அப்படியே எடுத்துக்கலாம் இங்க நமக்கு தையலோடவே இந்த கிளாத் இருக்கு பாருங்க அந்த தையலோட இருக்கிற கிளாத்தோட அளவு வந்து எடுத்துக்கங்க இதுக்கு அப்படியே லைன் போட்டுக்கலாம் பேக் சைடு வந்து சிசர் கட் வந்து போட்டுக்கங்க அடுத்து இன்னொரு பட்டியும் நம்ம இதல வந்து கட் பண்ணிக்கலாம்
அடுத்தது பட்டி வந்து பட்டன் பேஸ் வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளௌஸ்ல இருக்குற அளவு வெச்சு எடுத்துக்கலாம் அல்லது நீங்க ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அத ரெண்டையுமே வந்து ஈவனா கரெக்ட்டா வெச்சிட்டு பட்டியோட பட்டன் பேஸ் உடைய அளவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் ஈவனா கரெக்ட்டா வெச்சிட்டு இங்க கிராஸா இருக்குறத வந்து ஈவனா வந்து கட் பண்ணி விட்டுங்க இப்போ மேலே வந்து அரை இன்ச் விட்டுட்டு கீழே வந்து இந்த கீழ் மடிப்பு பகுதி இருக்க வரைக்கும் அந்த அளவை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கங்க அடுத்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் சிறிய சைஸ் ப்ளௌஸ் வந்து அளவு ப்ளௌஸ் வச்சு அப்படியே வந்து எப்படி மார்க் பண்ணோம் மார்க் பண்ணி அதை எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துるீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்